ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகனை காப்பாத்த திட்டம் போட்டு அந்த நடிகையை வந்து ஒரு பலான கேஸில் வந்து மாட்டி விட்டுட்டாரு. ஸோ அம்மா சீரியல் நடிகைக்கு ஏற்பட்ட ஒரு பயங்கரமான அவமானம். ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத மாதிரி டீட்டெயில் விட கிளப்பி பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ 90s காலகட்டத்தில் வந்து முன்னணி ஹீரோக்களின் படங்களில் துணை நடிகையாக வந்து நடிச்சு வந்தவர் தான் இந்த நடிகை. ஸோ நடிப்புத்துறை மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் வந்து பல படங்களில் வந்து நடிகைகளுக்கு பின்னணி குரலில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது அந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய வந்துட்டு இருந்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் வந்து சுத்தமாக வந்து குறைஞ்சு சினிமாவிலிருந்தே காணாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து சின்ன திரைப்பக்கம் வந்து சீரியலில் வந்து நடிக்க ஆரம்பித்தார். ஸோ வாட்டசாட்டமான உடல் வாகு, வசீகரமான முகம், அவருடைய ஃபேஸ் பார்த்தே ஒரு மஜாவான ஃபேஸாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு மயக்கமாக இருக்கும் மாதிரி பார்த்தாலே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி வசீகரமான ஒரு முகம் கொண்ட இந்த நடிகைக்கு சீரியலில் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ நிறைய நெகட்டிவ் ரோல் தான் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிது. ஸோ நெகட்டிவ் ரோல்ஸ், அப்புறம் வந்து போலீஸ் ரோலில் வந்து இவர் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ சின்னத்திரை சீரியல்களில் இருந்தாலும் தன்னுடைய சிறந்த நடிப்பால் அங்கேயும் வந்து முன்னணி நடிகையை வந்து சீரியல்லையும் வந்து ஜொலிக்க ஆரம்பித்தார். ஸோ இந்த நடிகை வந்து திரையில், அதாவது சின்ன திரையில் படு பிஸியாக வந்து நடிச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் திடீர்னு வந்து இவர் ஒரு பாலியல் தொழில் வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே வந்து கேஸ் கொடுத்து போலீஸ் வந்து அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கைதுக்கு அப்புறம் வந்து சின்னத்திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலையும் வந்து ரெண்டு சினிமாவுமே இவரை கைவிட்டுச்சு. ஸோ மொத்தமாக வந்து எந்த வாய்ப்புமே கொடுக்காமல் துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சில வருஷங்கள் வந்து ஆள் அடையாளமே இல்லாமல் காணாமல் போயிட்டார் இந்த நடிகை. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த நடிகைக்கு வந்து ஆக்சுவலாக அரசியல் பிரபலம் ஒருத்தருடைய மகனுடன் நெருங்கிய உறவு வந்து இருந்துச்சு, நெருக்கமான ஒரு உறவு இருந்துச்சு. அந்த மாதிரியான பல பல உறவு தான் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து எவ்வளவு சொல்லியும் தன்னுடைய மகன் வந்து கேட்காததால் ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்ச அவருடைய அப்பா வந்து அவர் அந்த அரசியல் பிரபலம் நடிகையை பழி வாங்கிறதுக்காக, ஸோ நடிகையை வந்து ஒரு வழக்கில், இந்த மாதிரி வழக்கில் வந்து சிக்க வச்சுருக்காரு, உள்ளே தள்ளி விட்டார். ஸோ இது வந்து இருக்கும் இடம் தெரியாமல் ஒதுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகளை பார்த்துருக்காரு. ஸோ இருந்தாலும் இந்த நடிகை இந்த வழக்கை சட்ட ரீதியாக கையாண்டு தான் ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியும் வந்துட்டார். ஆனாலும் இன்று வரை இது போன்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட நடிகைகளோட லிஸ்ட் வந்து இவரின் பெயரும் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ உண்மையிலே இருக்கக்கூடிய அந்த மாதிரி பண்ணக்கூடிய நடிகைகள் லிஸ்ட் எடுத்து பார்த்தா இவருடைய பெயரும் அதில் வந்துடும். ஸோ பல மீடியாக்கள் முன்பு இந்த நடிகை தன்னிலை விளக்கம் கொடுத்தாலுமே பெயர் கெட்டு போனது போனதான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு. ஸோ இந்த நடிகையை வந்து இது வரைக்கும் கல்யாணமும் பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்து இப்போ இருக்கக்கூடிய சீரியலில் வந்து ஒரு சில ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் தன்னுடைய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சமீப காலமாக பல யூடியூப் சேனலில் தன்னுடைய சினிமா அனுபவத்தை பற்றி வெளிப்படையாக வந்து பேசிட்டு இருக்கிறாரு இந்த நடிகை. ஸோ இந்த யார் அந்த நடிகைன்னு பார்த்தீங்கன்னா தேவி பிரியா தான் நம்ம பேசக்கூடிய நடிகை. ஸோ இந்த நடிகை வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி கைதான லிஸ்ட்டில் வந்து இந்த நடிகையை பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து பின்னணி கதை. இந்த நடிகை எப்படி அந்த மாதிரி கேஸில் வந்து மாட்டினாங்க, எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற கதை இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து எந்த நடிகையை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.